இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரிவாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே இருக்கக்கூடிய கீழ்மாந்தூரை சேர்ந்தவர் உத்திராபதி இவருடைய மகன் பாரதி இவருக்கு வயது முப்பத்தைந்து இவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் வேலை செய்து வந்தார் இவருடைய மனைவி திவ்யா அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தி ஏழு கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பு இவர்களுடைய திருமணம் நடந்திருக்கிறது இந்த தம்பதிகளுக்கு ஏழு வயதில் மகனும் ஐந்து வயதில் மகளும் உள்ளனர் இந்த நிலைமையில்தான் பாரதிக்கும் அவருடைய மனைவி திவ்யாவுக்கும் அடிக்கடி சண்டை ஏற்பட்டு வந்திருக்கிறது இந்த நிலைமையில்தான் தன்னுடைய கிராமத்தில் நடந்த தீமிதி திருவிழாவிற்காக கடந்த மாதம் ஊருக்கு சென்றிருக்கிறார் பாரதி அப்போது கடந்த இருபத்தி நாலாம் தேதி அன்று வீட்டிலிருந்த பாரதியை காணவில்லை இதனால் அவருடைய உறவினர் செல்வமணி என்பவர் திருப்பனந்தால் போலீசில் இதுபற்றி பற்றி புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து பாரதியை தேடி வந்தனர் இந்த நிலைமையில்தான் திவ்யாவின் நடவடிக்கையில் போலீசாருக்கு சந்தேகம் ஏற்பட்டது இதனை அடுத்து போலீசார் திவ்யாவை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது போலீசாரின் விசாரணையை தாக்குப்பிடிக்க முடியாமல் கள்ளக்காதலனுடன் சேர்ந்து கணவனை கொன்றுவிட்டதாக திவ்யா அதிர்ச்சி தகவலை கூறினார் போலீசாரிடம் அவர் சொன்னது என்னவென்றால் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அவர் சென்னையில் வேலை பார்த்து வந்தாலும் போனில் பேசும்போதெல்லாம் என்னுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவார் இந்த நிலைமையில்தான் கீழ்மாந்தூர் ஆர்ஜி நகரை சேர்ந்த டேவிட் என்கின்ற முப்பத்தெட்டு வயதான சதீஷ்குமார் என்பவருடன் எனக்கு கள்ளக்காதல் உண்டானது நாங்கள் இரண்டு பேரும் தொடர்ந்து பேசி பழகி வந்தோம் கடந்த மாதம் கோவில் திருவிழாவிற்காக என்னுடைய கணவர் பாரதி ஊருக்கு வந்தார் வழக்கம் போல எங்களுக்கு இடையே வாக்குவாதம் தகராறு ஏற்பட்டது இதனால் பாரதியை கொலை செய்து விடலாம் என்று முடிவு செய்தேன் இதனையடுத்து என்னுடைய திட்டத்தை சதீஷ்குமாரிடம் தெரிவித்தேன் அதற்கு அவரும் சம்மதம் தெரிவித்தார் அதன்படி சம்பவத்தன்று இரவு வீட்டில் பாரதியை நானும் சதீஷ்குமாரும் சேர்ந்து அடித்து கழுத்தை நிறுத்து கொன்றோம் பின்னர் அவருடைய உடலை யாருக்கும் தெரியாமல் புதைத்து விடுவது என்று முடிவு செய்தோம் இதனையடுத்து பாரதியின் உடலை ஒரு சரக்கு வேனில் ஏற்றி திருப்பனந்தால் போலீஸ் சரகத்துக்கு உட்பட்ட பட்டம் குறுக்குரோடு மேலே இருக்கக்கூடிய பாலத்தின் அடியில் புதைத்தோம் பின்னர் என் மீது யாருக்கும் எந்த ஒரு சந்தேகமும் வராமல் இருக்க அனைவரிடமும் சகஜமாக பேசி வந்தேன் இவ்வாறு திவ்யா போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்திருக்கிறார் இதனையடுத்து போலீசார் கணவனை கொன்ற திவ்யா மற்றும் அவருடைய காதலன் சதீஷ்குமார் ஆகியோரை கைது செய்திருக்கிறார்கள் இவருக்கு கணவரை பிடிக்கல சண்டை வந்துக்கிட்டே இருக்கு அப்படின்னா கள்ளக்காதலன் கூட ஓடியாது போயிருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் அவராவது உயிரோட இருந்திருப்பார் அந்த குழந்தைகளையும் வளர்த்திருப்பாரு இப்போ பாருங்க கணவரும் இறந்து போயிட்டார் எவ்வளவு ஜெயிலுக்கு போயிட்டா அந்த குழந்தைங்களோட கதி என்ன வருது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இருக்கிற கிரகமாக தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்